ரொம்ப சாதாரணமாக ஒரு சிம்பிளாக சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விளையாட்டாக தான் ஆரம்பிக்கணும்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இல்லை பண்ணலாமே நம்மவே சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் உதவியாக இருந்து நம்ம சேனல் ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சமீபமாக அந்த கொரோனா காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இப்போ கேமரா பிடிச்சிட்டு இருக்க நம்ம நண்பர் என்னுடைய மச்சான் தங்கத்தமிழ் அவருக்கு ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ மூலமா. நன்றி மச்சி. ஓகே நண்பா. ஓ நன்றி. ஓகே நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி ஓகே நண்பா, நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆச்சு. ஸோ 1 இயருக்கு அப்புறம் தான் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்மளால் ரீச் பண்ண முடியுது. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இது 70வது வீடியோ. 70 வீடியோவுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க பிகினர்ஸ் இருக்காங்க இல்லையா நம்மள மாதிரி, ஸோ அவங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் ஒரு 10 வீடியோ போட்டோமே ஐயோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரலையே, 20 வீடியோ ஆயிடுச்சு, நம்ம சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆக போகுது, 6 மாதம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை இன்க்ரீஸ் ஆகலன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நம்மளோட வேலை என்ன, கண்டென்ட்டை கரெக்டான கண்டென்ட் எடுத்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கான பலன் நமக்கு யூடியூப் சேனலில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பிகினர்ஸ் யாருமே யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாளில் விட்டுட வேண்டாம், முயற்சியை கைவிட வேண்டாம். ஏன்னா நிறைய டைம் எனக்கும் தோணுச்சு, ஏன்னா 30 வீடியோ போட்டுட்டுமே 40 வீடியோ போட்டுட்டுமே இதுக்கு மேலே சேனல் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அது சமீப காலமாக சேனலை விட்டுட்டேன். ஏன் சொல்ல போனால் 2 மாதமாக சேனல் நான் தொடவே இல்லை, விட்டாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மைண்ட் செட்லேருந்து முதல்ல வெளியே வந்துடுங்க. நடக்கும், கரெக்டான கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட் மக்களுக்கு தேவையான கண்டென்ட்டாக இருக்கணும், இல்லை பிடிச்ச மாதிரியான கண்டென்ட்டாக இருக்கணும், இல்லை நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுற கண்டென்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி என்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வருமோ அந்த லைனில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். இப்போ சமையல் சேனல் படம் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு சமையலே உங்களுக்கு செட் ஆகாதவங்க போய் சமையல் செஞ்சால் அது கரெக்டாக வராது. ஸோ உங்களுக்கு என்ன வருமோ அந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சேனலுக்காக கண்டினியூவாக கண்டென்ட் போட்டுகிட்டே இருக்கணும். வீடியோ அட்லீஸ்ட்டு வாரத்தில் 1 இல்லை அதிகமாக 2 வீடியோ போட்டுருங்க. மாதத்தில் 1-8 வீடியோ உங்களுக்காக உங்கள் சேனலில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 இயர் ஆக போகுது, 1 இயர் ஆகியும் 70 வீடியோ தான் போட்டிருக்கேன். இந்த 1 இயர்க்கு வந்து கிட்டத்தட்ட 150 வீடியோனா போயிருக்கணும். ஆனால் 70 வீடியோ என்னடா 70 வீடியோ அப்படின்றவங்களும் இருப்பாங்க. ஸோ கிடையாதுங்க, வெறும் 70 வீடியோ. இதுக்கே நம்ம இப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணிக்கணும். அந்த கிரிட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் அவர்ஸ் வெறும் 1500 மணி நேரம் நம்ம சேனலில் வந்திருக்கு நண்பா. ஸோ நீங்கள் வந்து மனசு தளரவே விடாதீங்க. ஸோ இந்த வருஷம் என்னால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர முடிஞ்சது, அடுத்த வருஷத்துக்குள்ளே 4000 வாட்ச் அவர்ஸ் கொண்டு வர முடிஞ்சிடும் கண்டிப்பாக, இதை நான் நம்புவேன். ஸோ நீங்கள் யாருமே மனசு விட்டுடாதீங்க, கண்டிப்பாக நம்ம சேனல் வரும், டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்ஸ் எல்லாருமே ரொம்ப 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 எஃபெக்ட் பண்ணணும். யூடியூப் வந்து போதாது, யூடியூப் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் ஃபேஸ்புக் மாதிரியோ ட்விட்டர் மாதிரியோ ஃபோட்டோ போடுறோம் லைக் கிடைக்கும் ஷேர் கிடைக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் கிடையாது நண்பா. இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு பிளாட்ஃபார்ம், நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டியாக மாறணும் அப்படின்ற பிளாட்ஃபார்மாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் வேணும், நம்ம வந்து சைடில் கொஞ்சம் சம்பாதிக்கணும், தொழில் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்றவங்க கூட நீங்கள் யூடியூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் செலிபிரிட்டி ஆகினாலும் சரி இல்லை சம்பாதிக்கணும்னாலும் சரி யூடியூப் ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா லாக்டவுன் காலத்தில் நிறைய யூடியூப் சேனல் நான் பார்த்துட்டேன், நிறைய யூடியூப் சேனல் வந்து அதில் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நான், நிறைய சமையல் சேனல்ன்பா அதி பயங்கரமாக இந்த லாக்டவுன் காலத்தில் வீட்டில் என்னென்ன சமைக்கிறாங்களோ சமைக்கும் போதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோடய பெஸ்ட் விஷயம், ஏன்னா உங்களோட முயற்சியை நம்ம பாராட்டியே ஆகணும். நீங்கள் அந்த வீடியோஸை கண்டென்ட்டாக கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ இந்த 1000 சப்ஸ்கிரைபர் நமக்கு கிடைச்சிருக்காங்க, அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு மிகப்பெருசாக ஏதோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கும் இல்லை. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னும் போது அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு ஐயோ சப்ஸ்கிரைபர்லேன்னு மண்டையை பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கும் மட்டும்தான் அந்த கஷ்டம் கண்டிப்பாக தெரியும். மற்ற என்னடப்பா மற்ற சேனலாக லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களே கம்முன்னு இருக்காங்க, நீங்கள் என்ன 100க்கு ஆடுறீங்க 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டீங்க இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்றாங்க. கிடையாது, உள்ளே வந்து அதை ட்ராவல் பண்ணும்போது தான் அதுக்கான கஷ்டம் வழி என்னென்னு தெரியும். நான் சடன்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 950 960 இருந்தது, ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா சர்ரன் இன்க்ரீஸ் ஆகி 1000 நடுது. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசில்,
என்னடா நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சது அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோ போடும் போதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்மளுக்கு. இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகாதா, இந்த வீடியோ வேகமா மேல போகாதா, இந்த வீடியோ நம்மளுக்கு வந்து கை கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூடியூபர் மனசுலயும் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் இது. ஏதாச்சும் ஒரு வீடியோ முன்னேற நம்ம பண்றது இல்லை, போடுற ஒவ்வொரு வீடியோல இந்த வீடியோ நம்மளுக்கு கை கொடுத்துடாதா, தூக்கிடாதா, சப்ஸ்கிரைபராதா, வாட்சர்ஸ் வராதா, இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆயிடாதா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். நிறைய பேர் நினைப்பீங்க ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆனா போதும் அப்படியே சேனல் எழுத்துட்டு போயிடலாம், அப்படின்லாம் கிடையவே கிடையாது நம்ம. அதாவது மில்லியன்ஸ்ல வியூஸ் போன சேனல்ஸும் இருக்கு, அந்த சேனல்ஸே பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. மக்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் நம்ம தரணும், அதுதான் முக்கியமான விஷயம். அந்த கண்டென்ட் நம்ம கண்டிப்பா கொடுத்துட்டே இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே அவங்க நம்மளையும் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளையும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க பிகினர்ஸ் யாருமே கவலைப்படாதீங்க, என்னோட 70th வீடியோ தான் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் சந்தோஷமா எடுத்துக்கணும். ஏன்னா 100 வீடியோ போட்டு 150 வீடியோ போட்டுல அவர் ஒன்றும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகாத யூடியூபர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கூடி சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், 4000 வாட்சர்ஸ் வரணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். ஓகே நண்பா, நீங்க இதுக்கு மேலேயும் சேனல் ஆரம்பிக்கிறது ஐடியா இருந்ததுன்னா ஸோ தாராளமா ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள அந்த திறமை இருக்கு அப்படின்னும் போது நீங்க வெளிக்கொண்டு வரலாம். வெளிக்கொண்டு வரும்போது ஒரு மணிக்காக மட்டும் இல்லாம உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வர ஒரு பிளாட்ஃபார்மா இந்த யூடியூப் அமையும். ஓகே நண்பா, நம்மளுக்கு இந்த 1000 சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனிமேல் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இப்பவே முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நன்றி சொல்றதுக்கு வீடியோ போட போறோம். ஸோ அந்த 1 lakh வரையும் போட போற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் இப்பவே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்க கண்டினியூவா நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோல ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட ஒரு ஹவு டு மேக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல கண்டிப்பா உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ உங்களிடமிருந்து அதுவரை விடை பெறுவது உங்கள் வசந்த்.